தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. உலகம் முழுவதும் உள்ள ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களே தன் பக்கம் ஈர்க்கும் சக்தி தஞ்சை மண்ணுக்கு உண்டு. தஞ்சையிலும் தஞ்சையை சுற்றியுள்ள பகுதியிலும் ஏராளமான பிரசித்தி பெற்ற கோவில்கள் உள்ளன. தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் உலகமே வியக்கும் பெரிய கோவிலை கட்டினார். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோவில் கட்டிடக்கலையிலும் கலைநயத்திலும் சிறந்து விளங்குகிறது. யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னம் என்று இந்த கோவில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தஞ்சை மண்ணில் உள்ள சக்தி தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். தஞ்சை கீழவாசல் ஓட்டக்கார தெருவில் அமைந்திருக்கிறது உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோவில். தஞ்சை நாடார்கள் உறவின் முறை தர்ம பரிபாலன சங்கத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். மாகாளியம்மன் திருக்கோவில். இந்த ஆலயம் மிகுந்த சக்தி வாய்ந்ததாகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆலயமாகவும் திகழ்கிறது. நம்பிக்கையோடு வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைப்பவளாகவும் அருள்பாலித்து வருகிறாள் அன்னை உஜ்ஜயினி மாகாளியம்மன். இந்த ஆலயத்தின் மூலவர் சன்னதியில் அமர்ந்த திருக்கோலத்தில் சாந்த ஸ்வரூபிணியாக திருக்காட்சி தருகிறாள் அன்னை. மூலவர் சன்னதியின் வெளியே இருபுறமும் துவார பாலகிகள், வராகி அம்மன், சிவதுர்கையம்மன், சரஸ்வதி, லட்சுமி, கல்யாண கணபதி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், ஐயப்பன், நாகம்மாள், ஆஞ்சநேயர், குபேரன், காலபைரவர், செல்வ கணபதி ஆகிய 14 சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளது. பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைத்து அவர்களுடைய வாழ்வில் நம்பிக்கை ஒளியேற்றி வைக்கிறாள் அன்னை உஜ்ஜயினி மாகாளி. இந்த அம்மன் கோவிலின் மூலக்கோவில் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி பகுதியில் அமைந்திருப்பதும் நாம் அறிந்த ஒன்றுதான். பிரசித்தி பெற்ற தஞ்சை கீழவாசல் உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோவில் தற்பொழுது 3வது குடமுழுக்கு நடந்தேறியது சிறப்பாக. கரகாட்டம், கோலாட்டம், மேலதாளத்துடன் 2000 பெண்கள் தஞ்சை சிவகங்கை பூங்கா குளத்தில் இருந்து புனித நீர் எடுத்து மேல வீதி, வடக்கு வீதி, கீழ வீதி, வெள்ளை விநாயகர் கோவில் வழியாக இந்த ஆலயத்திற்கு வந்து படு விமர்சையாக இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள். மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகு தஞ்சை மாநகரில் 47 அடி உயர கோபுரத்துடன் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் உஜ்ஜயினி மாகாளி அம்மன் விக்ரமாதித்த அரசனுக்கு அருள் புரிந்த வரலாறு வண்ண படங்களுடன் வசனங்களுடன் இங்கு தீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதென்ன விக்ரமாதித்தனுக்கு அருள் புரிந்த வரலாறு என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழத்தான் செய்கிறது. மன்னன் விக்ரமாதித்தனின் நல்லாட்சியில் குடிமக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஆனாலும் விக்ரமாதித்தனுக்கு திருப்தி இல்லை. கன்னிகாபுரம் என்கிற சிறிய ராஜ்யத்திற்கு உள்ளே கிணற்று தவளை போல வாழும் வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கவில்லை. தனது பிரம்மாண்டமான கனவுகளை சாத்தியப்படுத்த அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். அதனையடுத்து தனது தம்பி பட்டியை அழைத்த விக்ரமாதித்தன், பட்டி, நமது தலைநகரம் இன்னும் விஸ்தாரமாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 6 மலையும் வனமும் சூழ்ந்த வளமான பகுதியாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு இடத்தை நீ போய் தேர்ந்தெடுத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தான். அதன்படி பட்டி 4 திசைகளுக்கும் சென்றான். ஒரு நாள் விஷாலி மலையடிவாரத்தில் சிப்ரா நதிக்கரை ஒட்டி ஒரு பெரும் வனப்பகுதியை காண்கிறான். அந்த அடர்ந்த வனத்தில் பெரும் மலையடிவாரத்தின் கீழே அம்மன் கோவில் அழகுற அமைந்திருந்தது. கருவறையில் பத்ரகாளி அம்மன் கொலுவிருந்தார். அங்குள்ள ஒரு ஆலமரத்தின் மீது உள்ள கிளைகளில் வட்ட வடிவமாக 7 உரிகள் வேறு கட்டப்பட்டு அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உரிகள் மிக சரியாக தாமரை குளத்திற்கு மேலாக தொங்கிக் கொண்டிருந்தன. அதன் நேர்கீழே தாமரை குளத்தின் நடுவில் மிக கூர்மையான வேல் ஒன்று நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் கருவறைக்கு சென்ற பட்டி கருவறையிலிருந்த அம்மனை வழிபட்டுவிட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வருகிறான். அப்படி வந்த பொழுது ஒரு பெரிய பாறை ஒன்றில் வீரனோ சூரனோ புத்திமானோ பலவானோ யாராக இருந்தாலும், எந்த குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த தைரியசாலி இந்த தாமரை குளத்தில் குளித்து அம்மனை தொழுது ஆலமரத்தின் மீது இருக்கும் 7 உரிகளையும் ஒரே வீச்சில் துண்டித்து அந்த உரிகள் கீழே விழும் முன்பாக குளத்தின் நடுவில் இருக்கும் கூரிய வேலின் மீது தனது உடலை பாய்ச்சுகிறானோ,
அத்தகைய அபூர்வமான அந்த மனிதனுக்கு தேவி காளியம்மன் நேரடியாக திருக்காட்சி அளிப்பார். அப்படி தரிசனம் கண்டவன் பெரும் சக்கரவர்த்தியாக 56 தேசத்து மன்னர்களையும் வென்று தேவியின் இந்த பூ உலகை அரசாளுவான், இது உறுதி என்று செதுக்கப்பட்டிருந்தது. அதை படித்த பட்டி உடனடியாக கன்னிகாபுரம் திரும்பி விக்ரமாதித்தனிடம் சகலத்தையும் தெரிவித்தான். கூடவே பத்ரகாளி அம்மன் வீற்றிருக்கும் அந்த பிரதேசமே புதிய தலைநகரம் அமைக்க சிறந்த இடம் என்றும் கூறினான். உடனே விக்ரமாதித்தன் பட்டியுடன் அந்த இடத்திற்கு புறப்பட்டு வந்தான். தாமரை குளத்தில் மூழ்கி குளித்து காளியம்மனை மனதார தொழுதான். பின்னர் தனது வாளுடன் மரத்தின் மீது ஏறியவன் பாறையில் செதுக்கியிருந்தபடி செய்கிறான். அப்பொழுது பத்ரகாளி அம்மன் அங்கே தோன்றி விக்ரமாதித்தனை தாங்கி பிடித்து காப்பாற்றி விடுகிறாள். தேவியின் தரிசனம் கண்ட பட்டியும் விக்ரமாதித்தனும் பரவசமடைந்தார்கள். அவர்களது உன்னத பக்தியினால் மனம் மகிழ்ந்த காளியம்மன் அவர்களை வாழ்த்தி, விக்ரமாதித்தா, உனது பணிவும் பக்தியும் வீரமும் என்னை மகிழச் செய்துவிட்டது. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறாள். தாயே பராசக்தி, நீங்கள் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் இந்த திருக்கோவிலின் பிரதேசத்திலேயே எனது தலைநகரை அமைத்து கொண்டு அரசாள ஆசைப்படுகிறேன். வரமளிக்க வேண்டும் தாயே என்று வேண்டினான் விக்ரமாதித்தன். அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்த பத்ரகாளியம்மனோ, நீண்ட நெடிய காலம் தர்ம பரிபாலனம் செய்வாயாக என்று வாழ்த்துவிட்டு மறைந்து விடுகிறார். விக்ரமாதித்தன் அந்த நகருக்கு உஜ்ஜயினி மாகாளி பட்டினம் என்று பெயர் சூட்டி தனது குடிமக்களை அங்கே வரவழைத்து குடியமர்த்தி அங்கிருந்தே தனது ராஜ்யத்தை ஆளத் தொடங்கினான். இப்படி அளப்பரிய சக்தி தரும் உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோவிலின் அசல் வரலாறு புத்தகத்திற்கு பூஜை செய்து அதிலிருந்த அம்மன் உருவத்தை சிலையாக வடிவமைத்து தஞ்சை மண்ணில் வைத்து இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அன்று. சரி, இந்த ஆலயம் உருவான வரலாற்றையும் தற்பொழுது பார்ப்போம். தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோவில்களுள் ஒன்றுதான் தஞ்சை உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோவில். வெளியூரில் இருந்து ஒரு குடும்பத்தார் வண்டி கட்டி கொண்டு வணிகம் செய்வதற்காக தஞ்சையை நோக்கி வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் 10 வயது மதிக்கத்தக்க சிறுமியும் அவளது அண்ணனும் இருந்திருக்கிறார்கள். தற்பொழுது கோவில் அமைந்திருக்கும் இதே இடத்திற்கு அருகே ஒரு குடிசை ஒன்று அமைத்து அந்த குடும்பத்தார் தங்கியிருக்கிறார்கள். அனைவரும் வெளியில் சென்றிருக்கும் நிலையில் சிறுமி மட்டும் வீட்டில் இருந்திருக்கிறாள். சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே சென்ற அனைவரும் வீடு திரும்பினர். அப்பொழுது வீட்டின் கதவு உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்தது. வெளியில் இருந்து அழைத்தும் அவள் கதவை திறக்கவில்லை. இதையடுத்து அனைவரும் அந்த கதவை உடைத்தனர். அப்பொழுது உள்ளே சிறுமி ஒரு சிலையாக திருக்காட்சி அளிப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த குடும்பத்தினர்கள். இதையடுத்து ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அங்கு ஒரு ஆலயம் அமைத்து வழிபடத் தொடங்கினார்கள். அந்த ஆலயத்தில் உள்ள அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியவளாகவும் இருக்கிறாள் இன்று வரை. விழாக்களின் பொழுது கூட அதிக எண்ணிக்கையில் முளைப்பாரி எடுத்தல், அக்னி செட்டி எடுத்தல், பால் குடம் தூக்குதல், பொங்கல் வைத்தல், மொட்டை அடித்தல், காது குத்தல் போன்ற நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுகிறார்கள் பக்தர்கள். ஆலயத்தின் நுழைவு வாயிலில் நுழைந்ததும் உள்ளே மூலவர் கருவறைக்கு முன்பாக பலிபீடம், கொடிமரம், சிங்கம், சூலம் ஆகியவை பார்க்கலாம். கோவிலை சுற்றி வலம் வரும்பொழுது ஏனாதிநாத நாயனார், சிவதுர்கை, கல்யாண கணபதி, ஐயப்பன், அனுமன் ஆகியோரையும் கண்டு தரிசிக்கலாம். திருச்சுற்றில் உள்ள வேப்ப மரத்தின் அருகே நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நவகிரகங்களும் திருக்காட்சி அளிக்கிறது. நான் முன்னர் குறிப்பிட்ட மத்திய பிரதேசம் உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோவில் வரலாறு, அதாவது விக்ரமாதித்தன் வரலாறு அமைந்திருக்கும் அந்த மூல புத்தகத்தில் இருக்கும் சிலையின் உருவமும், தற்பொழுது தஞ்சை மாகாளியம்மன் திருக்கோவிலில் இருக்கும் அந்த சிலையின் உருவமும் ஒரே மாதிரி இருப்பது நம்மை வியப்பின் உச்சிக்கே அழைத்து செல்கிறது. நம்ம சேனலில் வழக்கமாக பதிவேற்றம் செய்யப்படும் காணொளிகளில் அந்த ஆலயத்தை, அந்த தலத்தை எப்படி சென்றடைவது என்று கூறிதான் காணொளியை முடித்து வைப்போம். ஆனால் இன்றைய காணொளியில் தஞ்சைக்கு எப்படி செல்வது என்று நான் கூறி அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.